பிக்பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸை பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூகம்பம் டாஸ்க் டூ வச்சாங்க அந்த டாஸ்க்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றத சொல்லிக்கலாம் ஸோ பூர்ணிமா வந்து லெட்டர் படிக்கும்போது அந்த டாஸ்க் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டை வந்து கயிறு மூலிமா தொங்க விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அது பேலன்ஸாக இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்னரில் ஒரு சைடில் த்ரீ சைடு இருக்கா அது ஒரு சைடில் பேலன்ஸ் பண்ணுற விதமாக அந்த கயிறை வச்சு ஒரு பேலன்சிங் டூல் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் சென்டரில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது ஒரு பெரிய சைஸ் பால் இன்னொன்று சிறிய சைஸ் பால் இதில் அந்த சென்ட்ரு ஹ ஹோல்ஸில் அந்த பாலை வந்து பொசிஷன் பண்ணணும் இதுதான் டாஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினே பதினாலு ஹவுஸ்மேட்ஸில் அஞ்சு மேட்ச் தான் அந்த டாஸ்கில் பங்கேற்கணும் அதுக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து பன்னெண்டு நிமிஷம் மக்களே ஸோ பன்னெண்டு நிமிஷத்தில் அந்த ரெண்டு ஹோல்ஸ்லேயும் பால் போடணும் ஓகேவா ஸோ அதுக்கு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அனுப்பணும் ஸோ அதில் போயிட்டு பன்னெண்டு நிமிஷத்தில் யாராவது ஒருத்தர் அந்த ரெண்டு பாலை போட்டால் கூட முடிஞ்சு போச்சு இல்லை ஒருத்தர் ஒரு பால் போட்டாச்சு இன்னொருத்தர் இன்னொரு பால் வந்து போட்டாலுமே முடிஞ்சு போச்சு ஸோ அந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஜோவிகா விக்ரம் மணி மற்றும் மணி மற்றும் வேறு யாருங்க பூர்ணிமா இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு விஷ்ணு தான் பண்ணார் ஃபஸ்ட்டு வந்து சின்ன பால் எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அது பெரிய ஹோல்ஸில் விழுந்துருச்சு அதுக்கப்புறமா பெரிய பால் எடுத்து அவர் போட்டுட்டு அடுத்து ஜோவிகா வந்து அந்த சின்ன பாலையும் போட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷத்தில் நாலு நாலு நிமிஷத்துக்கும் குறைவாக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ ஒரு பூகம்பம் டாஸ்கில் ஹவுஸ் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இதன் மூலிமா ஒரு ஒயில் கார்டு என்ட்ரியை கட் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஸோ ஆல்ரெடி வந்து அந்த மூணாவது ஒயில் கார்டு என்ட்ரி யார் யாருன்றதே ஒரு ஆள் கிடைக்காம தான் பிக் பாஸ் டீமும் இருக்குது அதனாலேயே இன்னமும் வந்து இந்த டாஸ்க்கை ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க ஸோ இப்போது ஒரு ஒயில் கார்டு உள்ளே வருது ரெண்டு ரெண்டு பேர் வெளியே தான் இப்போதைய நிலமை இப்போதைய நிலமை நாளைக்கு இன்னொரு பூகம் வரும் அதை பார்த்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை ஜெயித்தவனே ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்தில் ஜாலியாக குதிக்கிறாங்க கத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வர வயலில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஜோவிகா வழிக்கு மாதிரி போய்ட்டு செம ஃபன்னாக இருந்தது அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ ஈகோ கிளாஷ் அப்படின்றத தினேஷ் மற்றும் விசித்ராவோட கான்ட்ரவர்சி ஸோ இதில் விசித்ரா வந்து நான் சாப்பிட மாட்டேங்க எனக்கு அவர் சாரி தாங்க நான் சாப்பிடுவேன் நான் ஆட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க போய் ஒரு பக்கம் பெட்டில் படுத்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் தினேஷ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேசிவிட்டு விஷ்ணு வந்து விசித்ரா கிட்டே பேசிட்டு வந்து தினேஷ் கிட்டே வந்து சொல்கிறார் நீங்கள் சாரி கேட்டுருங்க அதெல்லாம் ஃபன்னாக தான் நடந்தது நீங்கள் அந்த பேசின வார்த்தைக்காக சாரி கேட்டுருங்க அப்படின்ற மாதிரி தினேஷுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு ஒரு பக்கம் விக்ரம் விஷ்ணுலாம் ட்ரை பண்ணுறாங்க கேட்குற மாதிரியே இல்லைங்க நான்லாம் அப்போல்லாம் இப்போ கேட்க மாட்டேங்க எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்டுக்கிறேன் என் சாரிக்கு நான் வந்து உணர்ந்து கேட்டதான் சாரி சும்மா பேருக்குலாம் நான் சாரி கேட்க மாட்டேன் உணர்ந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ன மாதிரி என் சாரிக்கான மதிப்புக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பூர்ணிமா வராங்க பூர்ணிமா வந்து சாரி கேளுங்க ப்ரோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சாரி கேட்டுருங்க நான் அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நீங்கள் பேசின வார்த்தைக்கு சாரி கேளுங்கன்ற மாதிரி பூர்ணிமாவும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தினேஷ் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் ஆக ட்ரையே பண்ணல ட்ரையே ஆக மாட்டேன் நான் இப்படி தாங்க என்னோடய ஸ்டாண்டில் இருப்பேன் அப்படின்னா மாதிரி இவர் ஒரு பக்கம் முடிவெடுத்துடுறார் இங்கே இருந்து பூர்ணிமா டேரக்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா விசித்ரா கிட்டே சொல்கிறாங்க விசித்ரா மேம் அந்த சாரிலாம் உங்களுக்கு தேவையே இல்லை அவர் ஸோ மனம் மாறி தான் சாரி கேட்கணுமா ஸோ அந்த மனத்தை மாறி அவர் சாரி கேட்க விரும்புலையா ஸோ அவர் மனசு வந்து கரெக்டாக இருந்தால் தூணாக கேட்பாரான் ஸோ சும்மா பேருக்குலாம் சாரி கேட்க மாட்டேன்றாரு அப்படிப்பட்ட சாரியே வேணால் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படிலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அதை கேட்குற மாதிரி இல்லை விசித்ரா அது எப்படி கேப்டன் எப்படி பண்ணலாம் ஒருத்தவங்க அவுட் ஆகிச்சாங்க வந்து பேசணும் இப்படிலாம் பேசக்கூடாதுங்க இந்த வார்த்தைலாம் யூசிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு நானும் பண்ணுன்னு நினச்சேன் அவர் சீரியஸாக இருந்தால் நானும் சீரியஸாக இருக்கேன் இதெல்லாம் பண்ண முடியாது அவர் சாரி கேட்டால் தான் நானும் சாப்பிடுவேன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கும் ஈகோ இருக்குது ரெண்டு பேரும் அந்த ஈகோவை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஒரு கேப்டனாக வந்து கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்க சொல்லுங்கள் அதை கேப்டனாக வந்து கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கணுன்றது அவர் கையில தான் இருக்குது அவர் அவர் ஸ்டாண்டில் இருக்கார் நீங்கள் நீங்கள் ஸ்டாண்டில் இருக்கீங்க இதை தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணுற மூடிலேயே இல்லை தினேஷ் விஜித்ராவும் அவர் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்போதான் சாரி சொல்கிறார் அதுவரையும் நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து டாஸ்க் வந்தப்போ வந்து லைட்டாக ஒரு ரெண்டு பிரெட்டை மட்டும் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு உண்ணாவிரதம் போராட்டம் அப்படின்ற மாதிரி தொடர்றாங்க சாப்பிட்டாங்க அதை நடுவில் பட் இந்த சாப்பிட்டது உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் அவர் எவ்வளோ எவ்வளோ நேரம் என்கிட்ட சாரி கேட்காம இருக்கார் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் நான் சாரியே சொல்ல மாட்டேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம்ன்ற மாதிரி இந்த விஷயம்லாம் நடக்குது ஸோ இதுக்கு நடுவில் தான் ரீபேமெண்ட் டாஸ்க் நடந்தது அந்த ரீபேமெண்ட் டாஸ்க் போயிட்டு வந்ததுக்கு கூட ஹவுஸ் மேட்ச் அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸ் மேட்ச்லாம் ஒரு சாரி கேட்டுருங்க சாப்பிடாம இருக்காங்க சாரி கேளுங்கன்ற மாதிரி தினேஷ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாலுமே தினேஷ் நான் கேட்க மாட்டேன் என்னால் கேட்க முடியாது நீங்கள் கேட்டிங்களே உங்களோட முடிஞ்சிச்சு நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்லேயே இருக்கார் தினேஷ் உள்ளே வந்து கூட பேசும்போது கூட அப்படி அவங்க சாப்பிட்லையா சாப்பிடாம கூட வீட்டை விட்டு வெளியே வெளியே போட்டோம் எனக்குலாம் கவலை கிடையாது ஒரு விக்கெட் வெளியே போயிட்டோம் சந்தோஷம் தான் நான் எனக்கு அதுக்கப்புறம் நான் கேம் விளாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இப்போதைய நிலைமையை பார்க்கும்போது தினேஷ் இந்த விஷயம் அவ்வளோ தேவையில்லையே ஒரு சாரி கேட்கலாம் அவங்க சாப்பிடாமல் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் சாரி கேட்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பாக எனக்கு படுது மக்களே உங்களோட என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க கைஸ்